எப்படி இருக்க? ஒழுங்கா தான் இருந்துச்சு, இப்பதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன கை வாங்குற? ஓஹோ, என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? டபுள் அடியா? நிறுத்துக்கமா. ஏமா, நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க சார், என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா, ஏமனால வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கண்டுபிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன ஒண்ணு இல்ல சார், நீங்க போங்க சார், நான் ரெண்டுல ஒண்ணு பாத்து வர்றேன், போங்க. ரெண்டுல ஒண்ணு பாக்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவரா தான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் ரெண்டு யார் ஒண்ணு? அவன் ரெண்டு நான் ஒண்ணு. பாத்தியாமா இவ்வளவு கரெக்டா பேசுறாரு? அவர் யாரு நினைச்சா சார்? நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. ஆமா, நீங்க முன்ன போங்க சார். உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா இந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? வச்சுக்க, ஆயா விஷயத்த ஆழ குடி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்ல, என்ன சந்தை கடைக்கு போலாம். என்னாச்சு? என்ன சார், பணம் கொடுத்தா கூட அந்த மேனேஜர் வாங்க மாட்டேங்கிறான் சார். அவன் கிடைக்கிறாயா புழைக்க தெரியாதவன். நீ ஒரு 2000 ரூபாய் கூடியா சூப்பர் மேனேஜர் இருக்க, நான் முடிச்சிருவேன். நான் என்னைக்கு விடு கிளம்பு நீ சார். கொஞ்சம் பார்த்து சீக்கிரமா செய்யுங்க சார். அதெல்லாம் சீக்கிரம் பண்ணுவோம், போ. ஹாய் சோனா. பழனி சாரா, எங்க சார் ரொம்ப நாள் ஆளையே காணும்? எங்க, காசு கொடுத்தா தானே கதவுகளை பூரா துறக்குறீங்க. இன்னைக்கு சாயங்காலம் வர்றேன். வரும்போது காசோட வாங்க. ஓகே. யோ பழனி, நான் வந்துடுறப்பா. அடி கோயந்தம்மா, அடி கோயந்து. ராசா, இத வந்துட்ட ராசா. வாடி வாமா. ரெண்டு இட்லி வாங்கிட்டு வர்றதுக்கு என்ன பகுமானம் பண்ணி வர்ற பாத்தியா? என்ன இது உங்களுக்கு ஆபீஸ்க்கு டிபன் ராசா? நான் இத கேக்கல, இத கேட்டேன். ஓ, இதுவா? பக்கத்து விட்டு சரோஜா அவளுக்கு அளவு பத்தலன்னு எனக்கு இத கொடுத்தா. நல்லா இருக்கா சிஸ்டர்? சூப்பரா இருக்கு. அட சும்மா இருப்பா, அவளை பத்தி உனக்கு தெரியுமா? ஏண்டி, ஏற்கனவே சேலைய கட்டி நீ ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட, இப்ப கவுன் போட்டு ஆட்டிட்டு வர்றியா? இந்த பார், சாயங்காலம் வர்றப்ப கவுனோட உன்னை பார்த்தேன், அப்படியே கண்ட கண்டமா வெட்டி பார்சல் கட்டி உன் வாத்தா வீட்டு கிடைப்பிருந்தாக்க. அப்பா என்னடா என்ன? அப்போ ஒரு 20 ரூபீஸ் கூட இருக்குடா. ஒரு ஜாமண்ட்ரி பாக்ஸ் வாங்க துப்பி இல்ல. அப்ப எதுக்கு எங்க அம்மா கட்டிட்டு ஏன் வண்டியில உனக்கு பயந்துட்டு போற நினைக்காத. சரியான ஆம்பளை அதான் பள்ளி எடுத்து போமா? இங்க இங்க அடியா கல் எடுத்தா குடுக்கறடி. இருடா உன்னை வச்சுக்கிறேன். என்ன ராஜ்கல் உனக்கு? வரண்டா சாயங்காலத்துக்குள்ள உன்ன வரண்டா. விலை குறைப்பு, கட்டிங் 25 ரூபாயிலிருந்து 18 ரூபாய், ஷேவிங் 15 ரூபாயிலிருந்து 7 ரூபாய். கண்டிப்பாக அக்கல் ஷேவிங் கிடையாது. ஏண்டா போற போக்க பார்த்தா நம்ம கிளப்ப மூடிடுவான் போல இருக்கு. கஜினி முகமது மாதிரி பாலு கடையை டெவலப் பண்றதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் உள்ள இருக்கிற ஓட்டச்சேர மாத்திர வரைக்கும் கடைக்கு ஒரு ஆளு வராது. பாஸ் பாஸ், என்னையா பாலு கடையில விலையெல்லாம் குறைச்சுதான் பாஸ். விலைய குறைச்சு? ஆமா பாஸ், விலைய குறைச்சா மட்டும் ஆள் வந்துருவானா? வெரைட்டியா வெட்டவும் தெரியணும்யா. இந்த கை ஆப் கட்டிங், அமெரிக்கன் கட்டிங், பாத் கட்டிங், டாப் கட்டிங், ஸ்னேக் கட்டிங் முத கொண்டு கத்து வச்சிருக்கு. இவ்வளவு இருக்கும்போது இதை விட்டுவிட்டு அங்க போவானா? பாலண்ண, முடிய வெட்டி விடு. உள்ள போ. முதல் வராரு, முதல் வராரு. ஏய் நானு டேய், கந்து ஓட்டையை கலெக்ட் பண்ணு.
பாத்திர கடை 2500, மட்டன் கடை 3000, மளிகை கடை 750, டீ கடை 200, பழக்கடை 500, சைக்கிள் கடை 300. மொத்த கடனை வசூல் பண்ணு. குடுக்காதவன இடுப்பு உடைச்சிடுறேன். அடச்சி, அழுத்தமா சொல்றா? இடுப்பு உடைச்சிடுறேன். பரளி, பாலு வேலையை கப்பி பண்ணிட்டான். நேத்துதான் முடி வெட்டணும்னு நினைச்சேன். பாலு ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் கடையில முடி வெட்டிக்கலாம். நாம தான் ஓசியில வெட்டிக்கிறதுல தோட்டக்காரன் கூட வெட்டிக்க வைப்பேன். டைலாக்லாம் என்கிட்ட வானா, டைரக்டர் கட் பண்ணுவேன். பரளி, கட்டிங்க அங்க பண்ணுங்க, இங்க பண்ணிடாதீங்க. எத்தனை வாட்டி தான் என்ன டேய் பணத்தை கொடுத்துட்டு பஞ்ச நோட்டு ஜோக்கர் டேய். என்ன பண்றது? உங்க உருமல்ல குப்புசாமி சாரோட போய் சேர்ந்தான். நொறுங்கிட்டானா? தீப்பொறி திருமுகம் வந்துதான் அந்த கற்பூரத்தை பத்த வைக்கணும். செத்த போறோம். என்னங்கய்யா சிகரெட்டை வாயில வச்சுட்டு போஸ் கொடுக்குறீங்க? இந்தாங்க தீப்பெட்டி. நோ, எங்க பாஸ் தீப்பூர் திருமுகம் வந்து அவர் ஸ்டைல பத்த வச்சாதான் நாங்க பத்த வச்சுக்குவோம். அடுத்த லைன் அப்புறம் கட் பண்ணு, அதே இடத்துல சுத்தாத. பாஸ் எனக்கு ஒரு சந்தேகம். பாஸ் என்ன, நீங்க நடந்தா நெருப்பு பறக்குது, அருவாள் எடுத்தா அனல் பறக்குது, எப்படி பாஸ்? நல்ல க்வெஸ்சன். இந்த நகை கண்ணுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. டீ குச்சி மருந்து மாதிரி இருக்கு பாஸ். இது என்ன தீப்பெட்டி பட்டை மாதிரி இருக்கு பாஸ்? மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் பாஸ். அப்ப காலுக்குல அருவா முனையில ஒரே செட்டப். இதுதான் கேவலமான பில்டப் தேவையா பாஸ்? பில்டப் பண்றனும் பீலா பண்றனும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. இல்லைனா ஒரே வீட்டில் 15 வருஷம் ஆந்துக்கிட்டு அந்த குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டு தின்னுக்கிட்டு வாழ முடியுமா? அவ்வளவுக்கும் கிரைண்டரா கிரைண்ட் பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஏன் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். லாலே லாலே லாலா. முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்டை வச்சு பிச்சை எடுப்பாங்க, இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்க. கால கட்டு கொஞ்சம் அடமொழி வச்சு நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. எங்க தாத்தா பேர் கொல்லிவா கொடுவாய, எங்க ஆத்தா பேர் அக்கினி அகிலாண்டம், எங்க அப்ப பேர் கங்கு கந்தசாமி, சொந்த ஊரு சிவகாசி. நாங்க அங்க இருந்தோம்னா தீப்பெட்டி தொழில் பாதிக்கும்னு பயந்து எல்லா முதலாளியும் பணம் கட்டி என்னை அனுப்பியிருக்காண்டாங்க. இவ்வளவு ஏன்? எங்க ஊர்ல தீமை திருவிழா வந்தா கட்டையை போட்டு எரிக்க மாட்டேன்டா. எங்க பாச குப்புறப்பட கூட திங்கு திங்குன்னு மிதிப்போம்டா. திங்கு திங்குன்னா
கொய்யால திருவிழா நடந்தா தானடா. நீ பால குடிச்சுதான் வளர்ந்த, ஆனா எங்க பாசு ஃபயர குடிச்சு வளர்ந்திருக்காரு. இப்ப சொல்லு உன் பேர. என் பேரு சுங்குடி சுப்பிரமணி. கிளம்பு கிளம்பு. நாங்கெல்லாம் கருணையோட பார்த்தா கற்பூர எரியும், கொடூரமா பார்த்தோம்னா குடிசை எரியும்டா. கொடூரமா பார்த்தா குடிசை எரிஞ்சிருமா? இப்ப பாரு குடிசை எரிஞ்சா என்ன நடக்குதுன்னு. ஐயோ, தீபரி திருமுகம் பார்த்து குடிசை எரிஞ்சிருச்சு. எப்படா எரியுது? உங்க பவர்ல தான் பாஸ் எரியுது. அடே பவர்ல எரியலடா, இப்ப போனானே ஜவளி, அவன் செஞ்ச தவறுல எரியுதுடா. அடச்சே, போகத்து போயல, இறங்கி வாடா. வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. அப்படி சொல்லு, ஒரு வேலைக்காரன் இந்திரா காந்தியவே சுட்டு கொண்டிருக்கான், அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசியா இருக்கணும், அதான் முக்கியம். ஆகட்டுங்க, அப்படியே செய்யறேன். ஆமா ஐயா, யாரு கேட்டு இல்ல கேட்டு அரிசி முட்டிய பத்தி இவ்வளவு சீக்கிரம் நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம் சொல்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நீங்க வேற, உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு நாங்கள ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், அதனாலதான் உடனே நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டோம். நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும்ல. டேய் அழகு ஐயா, இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பாத்துடணும்டா. ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க? என்னது? ஒண்ணு இல்ல, இப்ப லைட்டாவும் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் பார்க்க முடியாது. ஐயா அன்னைக்கு பொண்ணை பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும்னு சொன்னீங்க இல்ல, இப்ப பாதியில பாக்கணும்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு, எந்த ரூம்ல தெரியும்னு எவனுக்கு தெரியும்? இப்ப என்னடா பண்றது? மாப்பிள்ளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க. அது ஒண்ணும் இல்லைங்கய்யா, என்னன்னா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கே, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு. நான் ஒருத்தன் டேய், மாப்பிள்ளை கூட்டு போய் வீடு எல்லாம் சுத்தி காட்டு. சரிங்க ஐயா, வாங்க போலாம். டேய் கெஸ்ட் நெக்ஸ்ட். இது கிச்சன் ரூம், சமையல் வேலையெல்லாம் நடக்கும். ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு, போ. வாங்கயா வாங்க, இன்னங்க சாமி ரூம் பூஜை எல்லாம் நடக்கும். டேய் எதெது எங்கெங்க நடக்குமோ அதது அங்கங்க தான்டா நடக்கும். படுத்தாதடா, போடா. ஐயய்யய்யய்யய்ய, இவன் என்ன நம்மள மாதிரி ஒரு புத்திசாலித்தனமான வேலைக்காரன்? அக்கி ஐயா வாங்க, இதாய பாத்ரூம் இங்கதான் எல்லாம். அம்மா கொலை பண்ணிருவோம் உன்னை. போட உள்ள, போட உள்ள, போட. என்ன
பொண்ணு எந்த ரூம்ல இருக்குன்னே தெரியலையே. இந்த ரூம் பார்த்தா இருக்கும், போய் பார்ப்போம். விளையாட்டுக்கு விளையாட்டுக்கு ஆசிட் அடிச்சிக்கலாம். ஏண்டா விளையாட்டுக்கே ஆசிட்னா நெசத்துக்கு எதை கொட்டிட அடிப்பீங்க? என்னடா நடக்குது வீட்டுல? ஐயா பூபதி ஐயா, ஐயா என்னடா பொண்ண பாத்தியா? எங்கயா பொண்ணு பாக்க விட்டாங்க, அதுக்குள்ளதான் கண்ணு ஆசிட் அடிக்கிறாங்களே இந்த வீட்டுல. ஜாக்கிரதையா இருக்கியா, அரசியலோட மோசமானவன் எல்லாம் இங்க இருக்கியா. அங்கிள் நீங்க தானே கல்யாணம் பாப்பல? ஆமா, என்ன விஷயம்? இல்ல கல்யாண பொண்ணு உங்களை பாக்கணுமா? எங்க? அதோ அந்த ரூம்ல. என்ன யோசிக்கிறீங்க? சட்டு புட்டு கிளம்புங்க, ஒத்த கல்யாச்சு பொண்ண பாப்போம். ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வைக்கத்த பாருங்க, அங்க ஐயாவுக்கு வைக்கத்த பாருறா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோ லோலோன்னு தெரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா. லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏம்மா திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே. யாரு உங்க ஃப்ரெண்டா? அப்பே என்னங்க? ஐயா என் பொண்ண பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி. சிலிப்பாயிட்டீங்களா? நானும் சிலிப்பாயிட்டேன். ஐயா இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க போல இருக்கேன். அதை எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்கிற மாட்டேன். உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க? கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம், உங்க சொந்த பந்தத்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போல் இருக்க. அம்பிடிக்கியா அங்கிள் போடா. என்ன சின்ன பையனை ஏன் விரட்டுறீங்க? அதுவும் இல்லைங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் பண்ண போறோம். அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்லை, இதெல்லாம் இப்ப சகஜம் தான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. இல்லப்பா வேணாப்பா. நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுகிட்டு இருக்க? போய் பேசிட்டு வா. போப்பா, அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, போய் பேசிட்டு வா. ஆமுங்க பூ, பேசிட்டு வர்றது என்ன தப்பு? போ போங்க பூ. ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணலைய பாக்குறதுக்கு என் நெஞ்சில சத்து கிடையாது. அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான். நீங்களே போய் பாருங்க, போங்க. உங்க தலையெழுத்த மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நீ ஏதோ பேசணும்னு சொன்னியா? எங்க அப்பா வார்த்தைய என்னால தட்ட முடியாது. நீதான் அந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும். உன் வீட்டுல சொல்லி என்ன பிடிக்கலன்னு சொல்லணும். பிளீஸ் பிளீஸ். நீயா? நீ எங்க இங்க? நான் தான கல்யாண பொண்ணு. அப்ப அது அது வேலைக்கார பொண்ணு, சும்மா விளையாட்டுக்காக அப்படி பண்ண. அப்ப கிட்ட சொல்லிடுவா எனக்கு உங்களை பிடிக்கலன்னு. போய் இவ்வளவு நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம. ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ? போய் பாப்போம்.
ஆஹா, இது அது இல்ல. ஐயோ, ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்திக்கலாச்சோட பார்த்தவங்களாச்சு. இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா இங்க வாடா. கூப்பிட்டீங்களா ஐயா? யாருன்னு தெரியுதுல்ல, மெட்ராஸ்ல பார்த்தோம்ல. நான் முத முதல்ல இவரதானே பார்த்தேன், கையில கிளாஸோட இருந்தாரு. கிளாஸா? ஆமா. கொஞ்சம் போயிட்டோமோ? ஏண்டா வயிறு இந்த வசனமா இருக்குது? ஏதாவது பழா பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா? ஐயோ, நான் அத நேரம் முழுங்கணுமாச்சா? வகுத்து போக்கு மருந்துன்னு ஒரு புறம் போக்கு பைய கருப்பா ஒரு உருண்டைய கொடுத்து முழுங்க சொன்னா. நானும் கண்ணை முடிக்கிட்டு லபக்குன்னு முழுங்கிட்டு அரை மணி நேரமா பாத்ரூம்லயே உட்கார்ந்து இருக்கேன். எந்த விதமான அறிகுறியும் இல்ல. சாப்பிடுற சாப்பாடெல்லாம் உண்டியல போடுற காசு மாதிரி நிறைஞ்சுகிட்டே வருத தவிர குறைய மாட்டேங்குது டாக்டர். போ மாட்டேங்குது. ஒன்லி இன்கமிங், நோ அவுட் கோயிங். எஸ் எஸ், நாளுக்கு பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், மோஷன் டெஸ்ட், எல்லா டெஸ்ட் எடுங்க. அதுக்கு முன்னாடி பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிற டெஸ்ட் எடுங்க. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். சபாஸ்ரா டாக்டர். என்னடா சபாஸ், எப்ப பார்த்தாலும் கால புலந்த மணிக்கே கிடக்குற, நர்ஸுங்க நடமாடுற இடம் மணக்கு. தானாவா புலக்குறேன்? தானா புலக்குது டாக்டர். ஒரு வாரம் ஆயி போச்சு, விடிஞ்சா ரெண்டாவது வாரம்னு போஸ்டர் தான் ஒட்டணும். இந்த கேப்ல அதே குத்துறாங்களே, குத்தி குத்தி விளையாடுறாங்களே ஐயா. இந்த பாலா பண்ண டாக்டர் நம்பி வந்து 10 பைசாவுக்கு பேசுறோம்லாம் இருக்கு. என்னடா புள்ள தாச்சு மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்கிறான். என்ன சார், 2 லிட்டர் இனிமா கொடுத்துருக்கீங்க, உள்ள போய் கழுத்த அளவுக்கு நிறைஞ்சு நிக்குது. எந்த ரியாக்ஷனும் இல்லையே. ரியாக்ஷன் இருக்காது. ஏன்னா நீ சாப்பிட்டது மூலிகை உருண்டை இல்ல, தார் உருண்டை. ரோட்டுக்கு போடுவாங்களே தார், அத மூலிகை உருண்டைன்னு கொடுத்துருக்கான். நீயும் ஆசைப்பட்டு ஒண்ணுக்கு மூணா முழுங்கி இருக்கா? ஐயோ, அப்ப ஆபரேஷன் பண்ணியாச்சு எடுத்துருங்க சார். ஆபரேஷன்லாம் பண்ண மாட்டேன், அதுக்கு ஒரு புது ட்ரீட்மென்ட் நான் பண்ண போறேன். என்னது? தார உருக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ட்ரம்ல போட்டு அடியில தீ வைப்பாங்க. அதேதான், அடியில தீயா? கொஞ்சம் அடுப்புல வைங்க, தார் உருக்கட்டும். கடைக்கு அடிக்கடி வாமா. வியாபாரம் எப்படி எல்லாம் நடக்குதா பெருசு? ஓவர் வெயிலா இருக்கு. ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு சோடா இருந்தா கொடு. சோடாவா? காசா? ஏன் நான் தரமாட்டேனா? சாப்பிட்டு உன் பாட்டு ஓட்டினா? அப்ப நான் ஓடுறேன். ஓடு. நான் யாரு தெரியுமா? யாரு? கதாசிரியா. கதாசிரியரா? எங்க, புத்தகத்துக்கா இல்ல நாடகத்துக்கா? சினிமாவுக்கு எழுதுற கதாசிரியர். சினிமாவுக்கா? சோடா குடிங்க. குடிக்கலாமா? குடிங்க. காசு கேட்க மாட்டேங்க. ஏங்க, உங்க கதையோட பேர் என்னங்க? என்னோட கதை பேரா? பகலுக்குள் ஒரு இருட்டு. பகலுக்குள் ஒரு இருட்டா? ரொம்ப நல்ல பேருங்க. நான் எழுதுன அந்த கதைய யாராச்சும் ஒரு இடிச்ச வாங்க சொல்லணும்னு நாயா அலைகிறேன். ஒரு வயசுக்க மாட்டேங்க. நான் இருக்கிறேங்க. நீங்களா? எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து கதை கேட்கறதுன்னா உசுறு. நீங்க கதையை சொல்லல, என் உசுரே போயிடும். ஐயோ, அந்த பாவம் எனக்கு வராங்க. எனக்கு வரா. பீடி 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 பத்தி வைக்க ஒரு தீ பிடிக்குங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நான் எழுது அந்த திகில் கதை இந்த தீப்பெட்டில இருக்க. தீப்பெட்டிக்குள்ள ஒரு திகில் கதையா? சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லவா? அதாவது பரந்த காடு, கும்முன்னு ஒரு இருட்டு, வெளிச்சமே போகாது. என்னது? ஒட்டகம் குலைக்கு. ஒட்டகம் குலைக்குமா? இது என்னங்க? இது ஓனா கூவு. ஓனா கூவுதா? என்னங்க செவில் அடிச்சிட்டு போகுது? ஆந்த கதர். ஆந்த கதர்தா? அந்த காட்டுக்குள்ள
நீ நடந்து போற. நான் மாட்டேங்க. நீ தான் போகணும். ஐயா நான் மாட்ட, பயமா இருக்குங்க. பேனா நீங்க கூட வாங்க. இல்ல நீ மட்டும் தான் போகணும். எங்க நான் போறேன்? என் பொண்டாட்டி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அத நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரே பாட்டு என் கதைக்கு இப்படி ஒரு சக்தியா? நல்ல வேளை யாரும் பாக்கலப்பா. திருத்தணி முருகன் பழனி தைப்பூசம் வரப்போதுன்னா போதும். இந்த மாதிரி வேலை வெட்டியெல்லாம் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்குனால எனக்கு இவங்களுக்கு உனக்கு எல்லாம் குடுப்பல. அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டிட்டு வர்ற போயா? ஹாஃப் அன் அவர்ல குடுக்கலன்னா டபுள் ஆகும். எடுத்து விட்டேன் வச்சுக்க, மொட்டை மண்ட புலந்துரும். போயா கல்யாணம் பாட்டு. ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்? ஆக்கத்தே வந்திருக்க முருகா. உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல. பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா. அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சு பக்தியாச்சு இருக்கேன். சரி அருள் தர்றேன், முதல்ல உண்டியல காணிக்க போடு. காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன். காட்டு காட்டு காட்டு. பாட்டி கொய்யா பழம் இருக்கா? கொய்யாவா? நல்ல கனி நல்ல கனி. நடக்கட்டும் முருகா. ஆ காட்டு. ஆடி பாவியலா, நாதாரி குடும்பம் நினைச்சா நாசக்கார குடும்பம் அவள இருக்கு. அநியாயமா ஒரு உசுர கொள்ள பாத்தீங்களடி. இப்படி சாமி வேஷம் போட்டு ஊரு ஏமாத்துறியே, அதுக்குத்தான் இந்த தண்டனை. ஏண்டா இந்த பொழப்புக்கு கௌரவமா பழுப்பு வைக்கலாம்லடா. கௌரவத்தை பத்தி நீ பேசாத. ஒருத்தி இங்க இருக்க, இன்னொருத்தி எங்க? அவ வேலுவோட மேக்னிஷியோ சினிமாக்கு போயிருக்கா. இந்த பார், ஒண்ணுக்கு ஒண்ணுதான் நம்ம கல்ச்சர், ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏன் கலவி இதெல்லாம் நீ கேக்குற இல்லையா? தப்பேலோட தருதல, உலகத்துல எல்லாமே ரெண்டுதான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு? சபா, இப்பவே கண்ணை கட்டுது. ஏய் கிழவி, என்ன முருகன் கூட பாக்காம கை சரசம்? இப்படி வழியட்டு முட்டாளா அடிக்காம என்னடா பண்றது? டேய், எனக்கு ஒரே ஒரு பேத்தி தான், அவ இவதான். ஒரே ஒரு பேத்தியா? அப்ப தங்கச்சிக்காரி? அது சும்மா விளையாட்டுக்கு, எல்லாரும் சேர்ந்து கலாட்ட பண்ணும். நிப்பாட்டு. விளையாட்டுக்கா? அறிவடா நிறுத்தரா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? மேல உசிரிய வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க? டீச்சர், உங்களுக்கு எதாவது கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களா டீச்சர்? இது உங்களுக்கே நியாயமா? உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேலே வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்புக்காத அறிவு. மனசு மசால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. அறிவு, நீ மாணவன், நான் டீச்சர். ஒரு டீச்சரும் மாணவனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகம் என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேசுவாரு. உண்மை டீச்சர், உண்மை.
இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? இருக்கு அறிவே, ஒரே ஒரு வழி இருக்கு. நீ மட்டும் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிச்சு இந்த வருஷம் 8வது பாஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் நீ அந்த ஸ்கூலை விட்டு வெளியில வந்துடல. அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த ஊர் உலகத்துல யாருமே கேட்க முடியாது. நான் கள்ள காப்பி அடிச்சாவது பாஸ் ஆயிருவேன். நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் வந்த கேச்சு பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் சார். கல்யாண மண்டபத்துடைய வரைபடம் இது. மணமகன் அறை, இது மணமகள் அறை, இது மணவறை. பாஸ், இது சாப்பிடுற இடம் தானே பாஸ்? கரெக்ட். ஓ, இன்வால்மெண்ட் நான் பாராட்டுறேன். மைக் ஒன். எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? மணமகன் அறைக்கு பக்கத்திலேயே எந்நேரம் நிக்கிற? ஓகே பாஸ். எஸ் பாஸ். நீ என்ன பண்ற? சமையல் கட்டு பக்கத்துல சமஞ்சபல்ல மாதிரியே இருக்க. ஓகே பாஸ். ஏன் பாஸ்? சமையல் கட்டுல இருந்து 4 அடி எடுத்து வச்சா சாப்பிடுற இடம் வந்துடும்ல. மைக் போர் பாஸ். உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். இதுல நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நிதானமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகே பாஸ். அங்க தட்டி விட்டு இங்க பாக்குறேன் பாஸ். போட்டுக்க கண்ணாடியும் கருப்பு, அது இல்லாம எல்லாரும் கண்ணன் கரையண்டு கருவா கொட்டமா இருக்கீங்களா? அதனால ஒண்ணுமே தெரியல பாஸ். அப்ப இவ்வளவு நேரம் குத்து மதிப்பா தான் கட்டிக்கிட்டா? ஆமா பாஸ். ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கும். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதா, வாய மூடுறா. திஸ் பாஸ் பாஸ் என்ன பின்னால்தான் என்ன விட்டு வெட்டுறானு பாட்டு பங்காளி? ரசத்துல கரப்பாம்பூச்சி தானே கிடந்துச்சு. சாம்பார்ல என்ன கிடந்து தெரியுமா? அதுல பூனை கிடக்குதான் பாப்பா. ஊத்து மோர்லடா, ஆசிட்ட ஊத்தி தான் கொள்ளு. என்னடா நீ, என்னடா பெரிய மாப்பிள்ள மாதிரி பட்டு வெட்டி பட்டு சட்டையில போட்டு சுத்துற? பட்டு வெட்டி சட்டை நான் கட்டாம வேற எவன் கட்டுவேன்? மணவரையில உட்காந்து மகேஸ்வர் கழுத்துல தாலி கட்ட போறது நான் தாப்பா. ரொம்ப நன்றியா. ஏன்னா எனக்கு இந்த மணவரையில உட்காருதுங்கிறது கஷ்டமான காரியம். இந்த ஓம குண்டத்துல இருந்து வருது பாரு போக, அதெல்லாம் மூக்கல எரிச்சுன்னா எனக்கு தும்மல் வரும், சைனஸ் ப்ராப்ளம், கண் எரிய. அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட்ல கண் எரிச்சல அப்புறம் தும்மல், அதோட நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால நீ தாலியை கட்டிட்டீங்கன்னா நான் கூட்டிட்டு போயிடுவேன். எல்லாரும் அவன் புதுசுல கரெக்டா நிக்கிறான்ல? நிக்கிறாங்க. ஹலோ அண்ணன், மணவரை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன். ஓவர் 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 ஓவர். என்னது?
சீப்பு. இத வச்சு என்ன பண்ணலாம்? தலை சீவலாம். யாருடைய சீப்பு தெரியுமா? யாருது? மாப்பிள்ளோட சீப்பு. இப்ப இந்த சீப்பத்துக்கு நான் ஒளிச்சு வச்சிட்டேன்னா மாப்பிள்ள எப்படி தலைவாறு வேறு, எப்படி தாலி கட்டுவாரு? பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்ப வச்சே முடிச்சுட்டேன் பாத்தீங்கல்ல. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் ரொம்ப நடந்து 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 போய் ஐயர் மடியில் உட்காந்துறத மொத்தமா மந்திரத்தை மறந்துடுவாரு. மைக் 1, மைக் 2, மைக் 3, எல்லாரும் வாங்கடாங்க. இதுல ஒன்னும் குறைச்சல. உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நீங்க மிஸ் ஆனாலும் பாம் மிஸ் ஆக கூடாதுன்னு சொன்னல. அந்த பாம் எங்க அடைச்சீங்க? இங்கதான் பாஸ் வச்சேன். அக்னி குண்டு தெரியா? ஆமா பாஸ். குண்டாங்க இதை வச்சு எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 மணி நேரம் ஆகுது. 2 மணி நேரமா? ஏண்டா 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறும் குண்டா? நான் கூப்பிடவே இல்லையடா. ஆமா, வெடிக்கும் போது எல்லாரும் எங்கடா போனீங்க? அதை விடுங்க பாஸ், நம்ம அடுத்த ஆபரேஷன். அடுத்த ஆபரேஷன் எனக்கு தான். அதாவது நேத்தைய பொண்டாட்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக். என்னது, ஹார்ட் அட்டாக்கா? ஆமாம்மா, அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் சேர்க்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. இது அவளுக்கு 5வது அட்டாக். 5வது ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையா? காசு பணம் பார்க்காம கண்ணு கருத்துமா பாத்துக்கிறல்ல, அதான் உசுரோட இருக்கா. இதெல்லாம் பார்த்து பார்த்து நொறுங்கி போன என் மனசு ஆறுதலா இருக்கிறதுக்கு தான் உன்ன மாதிரி பிள்ளைட்டு நெருங்கி பழகிட்டு இருக்கேன். ஏயா, உன்ன மாதிரி நிலைமை வேற என்ன ஆம்பளைக்கும் வரக்கூடாது. உன்ன மாதிரி ஆளு கிட்ட பழகி காசு வாங்குறதே ரொம்ப பாவம். இந்தா இந்த காசை மருந்து செலவுக்கு நீயே வச்சுக்கோ. தேங்க்ஸ் சோனா, தேங்க்ஸ். மடி ரொம்ப நன்றிடா கண்ணு. 200-500 இருந்தா என் பொண்டாட்டி ஸ்கேன் எடுத்துருவேன். யார்ட்ட போய் கேட்கன்னு தெரியாம முழிக்கிறம்மா. நான் கொடுக்க மாட்டேனா? இந்தா இந்த படத்தையும் நீயே வச்சுக்கோ. என் உசுர்ல வரைக்கும் நீ வரங்க மாட்டோம்மா. டேய், இப்பதானே குடிச்ச, தம்பி குடிக்க வேணாமா? என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தடி என் செல்லம். என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாரு கிடையாது. ஆகாட்டு அப்பா. அப்பாவா? யாரா அது? நீங்களே வீட்டு போங்க, போங்க போங்க. ஐயோ, எத்த பிள்ளைக்கு பயந்து ஓடுறது உலகத்திலே நான் ஒருத்தன தான் இருப்பேன். நான் என்ன செய்வேன்? மெட்ராஸ் கூட ஓடியாச்சே, இனிமேல நான் இங்க ஓட. ஏமா, இங்க கருப்பா ஒசரமா ஒரு ஆள் ஓடி வந்தாரா? பாக்கலையப்பா. இந்த பக்கம் தானே வந்தா? இல்ல, யாரும் வரலையே. எங்க போட போற நீ? அப்பாடா, தப்புச்சண்டா கடவுளே. என்ன வார்த்தைடா பேசுற? பெத்த அப்புறம் போய் பொறுக்கிங்கிறியா? கண்ணால பாத்துட்டு வந்து தானே பொறுக்கேன்னு சொல்றேன். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? மறுபடியும் மறுபடியும் அவரை பொறுக்கியா? இந்த வீட்ல இருக்காத போ. எனக்குன்னு வந்து பிறந்து தொலைச்சிருக்கு பாரு. நிறுத்துப்பா, நிறுத்துப்பா. இதப்பா வீடு.
ஐயோ என் புருஷனுக்கு என்ன ஆச்சு? எனக்கு இப்படி பண்ணிட்டு என் புருஷனை காப்பாத்திக்கலாமே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன காச்சு? அது ஒண்ணு இல்ல குழந்தை, போன வாரம் நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள், அன்னைக்கே கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், போக முடியல. சரி இன்னைக்கு போலாமேன்னு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு குட்டி நாய் என்ன கண்ட வண்ணம் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஓட அது ஓட, நான் ஓட அது விரட்ட, அப்படியே ஒரு ஆட்டோ ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போய் விழுந்தா ஒரு லாரிக்கார வந்து அடிச்சு தூக்கிட்டேன். இந்த ஆளெல்லாம் ஒரு அப்பனா, வாய் கூசமா போய் சொல்றானே, வலிக்குதுங்களா? ஒண்ணுல்ல, வாங்க வாங்க. ஒண்ணுல்ல, ஐயோ ஆண்டவா, இது கோயில் பிரசாதம், இது நம்ம சின்ன பசங்களுக்கு குத்துறது. சரிங்க, இது இது நம்ம பெரிய பையனுக்குமா, அவனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல, எங்க போனா நம்ம சரவனே. ஒண்ணு இல்லப்பா, அப்பா அவனுக்கு லட்டு வாங்கி வந்திருக்கேன், திங்க. ஏமா புள்ள ரொம்ப கோபமா இருக்கு, அவனை நாலு போடு போட்டேன், அதான் மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கான். அடிச்சியா? ஆமா பிள்ளைய அவன் அடிச்ச அரஞ்சனா? ஏண்டி அவன் தவம் இருந்து பத்தப்புல அவனே கை நீட்ட நீ? ஆமா ஏமா அடிச்ச. அப்படி கேளுங்க, எவனோ ஒரு புறம்போக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டானா, அந்த பொறுக்கியோட முகம் உங்களை மாதிரி இருந்துச்சான், என் கிட்ட வந்து சொல்றான், அதான் ரெண்டு போடு போட்டேன் கொன்னுடுறவன். ஓஹோ, அதுக்குத்தான் போட்டியா? ஒரு நிமிஷம் வெளியே வரியா? எதுக்கு? வர முடியுமா முடியாதா? கோயந்து கத்துனே சுருகிடுவேன். கெட் அப், எந்திரி, நட. ஏய், எங்க அம்மாவை ஏமாத்தினதும் இல்லாம என்ன மென்டல்ல வேற சொல்றியா? இல்லாத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி இனி எங்க அம்மாவை பிரிக்கலாம்னு பாக்குறியா? நீ என்ன போட்டு கொடுத்த? நான் ஒன்ன போட்டு கொடுத்தேன். உண்மைய சொல்லு, அந்த வெள்ளக்காரி கூட உட்காந்து நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா இல்லையா? ஓ, இந்த வெள்ளையா இருக்குமே, அதான் ஐஸ்கிரீமா? இந்த நடிக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ அந்த வெள்ளக்காரி கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா இல்லையா? ஏண்டா ஒரு அப்பா இவ்வளவு பெரிய அநியாயமா பழிய போடுற? உங்க அம்மாவை தவிர வேற எவ்வளவு பேர் ஏழு எடுத்து பார்த்து இல்லடா? ஏழு எடுத்து பார்த்து எங்க எம்மா சத்தியம் பண்ண? ஓ, வேற சத்தியம் என்கிட்ட உன் கேப் மாதிரி வேலை காட்டுறியா? உன்ன கத்திய காட்டுனதுக்கே தர தர தரன்னு ஒண்ணுக்கு போயிட்டியே, இதே உன குத்தி இருந்தா? எது ஒண்ணுக்கு போயிட்டா? இது உனக்கே நல்லா இருக்காரா ஐயா? தெரியுதுல, இத மனசுல வச்சுக்கிட்டு இனிமேவாவது எங்க அம்மாவை ஏமாத்துறது நிறுத்திக்க. அப்பாடா அப்பா, கொன்னிடு.